அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது மதுரையில் இருக்கிற ஒரு சிறப்பான கோயிலை பற்றின தகவல்கள் தான். சிவபெருமான் தனக்குத்தானே பூஜை செய்து கொண்ட திருக்கோயில்னு இதை சொல்லலாம். மதுரையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமிக்குரிய ஸ்தலமாக இந்த திருக்கோயில் போற்றப்படுது. இந்த திருக்கோயிலோட பெயர் இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவாமியோட பேரும் இம்மையிலும் நன்மை தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட கருவறையில் பார்த்தோன்னா நாம் சிவலிங்கத்தை வணங்கும் பொழுது சிவலிங்கத்தோட பின்புறத்தை தான் நம்ம வணங்குறோம். இந்த கோயில் மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. கருவறையில் சிவபெருமானும் பார்வதியும் அமர்ந்த திருக்கோலத்தில் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்கிறாங்க. அதனால தான் நாம் சிவலிங்கத்தோட பின்புறத்தை வந்து வணங்குறோம். இந்த கோயிலுக்கு சென்று மனமுருகி வேண்டி வந்தால் ஒரு மன நிறைவு கிடைக்குது. இந்த பிறவியில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பாவங்களை வந்து சிவபெருமான் போக்குவார். அதனால தான் இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயில் அப்படின்னு இந்த கோயில் அழைக்கப்படுறதா தகவல் சொல்லியிருக்காங்க. மதுரைக்கு பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கிறவங்க இம்மையிலும் நன்மை தருவாரை தரிசனம் பண்ணிக்கலாம். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தோட தென்மேற்கு திசையில் இந்த இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கே சுவாமியையும் அம்பாளையும் தரிசனம் செய்து அவர்களுடைய அருளை பெறுவோம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.